பதினேழாவது ஸ்லோகம். திருஷ்டு திருஷ்யயோ சம்யோகோ ஹேய ஹேது. இந்த பிரச்சனை இந்த சூத்திரத்துக்கு வருவதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரார். பதஞ்சலுடைய யோக சூத்திரத்தினுடைய நோக்கமே ஒருவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். சொரூப அவஸ்தானம், தன்னுடைய சொரூபம் என்ன என்று தெரிந்து அதுவாக அவன் இருக்கணும். அவன் சொரூபத்தில் போய் உட்கார்ந்துக்கிறது இல்லை, அவன் தான் அவன் சொரூபம். தங்கம், தன்னை தங்கம்னு தெரிஞ்சுக்கணும், தங்கமாகவே நிற்கணும். மனம் மாறி போயிட்டு மறுபடியும் நான் வந்து ஐயோ நான் வந்து நகையாச்சே அப்படின்னு பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சொரூப திருஷ்டு அவஸ்தானம் அப்படின்னு சொல்கிறார். அதை போவதற்கு யோகம் ஒரு நல்ல வழிங்கிறார். இது தன்னுடைய சொரூபத்தை நாம் உணராமலும் அறியாமலும் இருப்பதற்கு காரணமே அறியாமை. இந்த அறியாமையினால் வரக்கூடிய துன்பங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் வரிசைப்படுத்தி பார்த்துறாரு. அதை நீக்குகின்ற முறையெல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, திருஷ்டு திருஷ்யோ சம்யோகம், இதை நாம் விட வேண்டும். இதுதான் ஹேத்து அப்படின்னு சொல்கிறார். இந்த ரெண்டு சொல்லி என்ன, திருஷ்டு திருஷ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். திரஷ்டா திருஷ்டி அப்படிங்கிறதுல ஒரே அர்த்தம்தான், காண்பவன், காட்சி. திருஷ்டி பட்டுடுச்சிங்க அப்படின்னா கண்ணேறுன்னு சொல்கிறாங்க, யார் கண்ணு பட்டுதோ தெரியல அப்படிங்கிற. திருஷ்டி அப்படின்னா காட்சி, காண்பவன். திருஷ்டு அப்படின்னா காண்பவன், திருஷ்டினா கண் பார்வை காட்சி. திருஷ்டுங்கிறது என்ன, காண்பவன் அர்த்தம். இப்போ திருஷ்யம்ங்கிற வார்த்தை என்னென்னா காணப்படுபவை. இது ரெண்டும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சிடும். ஆனால் அவர் சொல்கிறார் ரெண்டும் ஒன்றா ஒட்டிக்கிச்சுங்கிறார், சம்யோகம்ங்கிறார். சம்யோகம்னா ஒன்று சேர்ந்து கொள்கிறது. இந்த சம்யோகத்தை விடுவது தான் நல்ல வழி அப்படின் தான் இந்த சூத்திரம். நல்ல வழிங்கிறது சொல்கிறாரு, ஆனால் முதல்ல சம்யோகம்னா என்ன, இந்த திருஷ்டா திருஷ்யம்ங்கிறது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். திருஷ்யம் அப்படிங்கிறது எல்லாமே காணப்படுபவை, அறியப்படுபவை அப்படின்னு அர்த்தங்க. நாம் ஒன்று சொல்லுவோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் எத்தனையோ பொருட்கள் இருக்குது, இது பேர் விஸ்வம்னு சொல்கிறோம். விதவிதமாக அறியப்படுது, அதனால் இது பேர் விஸ்வம். விதவிதமாக அறியப்படுவது, விதவிதமாக அப்படின்னா கண்ணால் அறிகிறோம் இந்த உலகத்தை, காதால் கேட்டு அறிகிறோம் இந்த உலகத்தை, சுவையால் அறிகிறோம் அப்படின்னு ஐம்புலன்களால் விதவிதமாக அறியப்படுகிறது. அதனால் இது பேர் விஸ்வம்னு பேர். இந்த விஸ்வத்தை இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இங்கே இருக்குது அகம் இதம் அப்படின்னு ரெண்டு தாங்க இருக்குது. இந்த எல்லா சப்ஜெக்டும் இந்த ரெண்டுக்குள்ளே அடங்கிடுது. இதம்ங்கிறதுலாம் இதுன்னு அர்த்தம், அகம்ங்கிறது நானுன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாம் எதுன்னு, இது எதுன்னு எதை சொல்கிறீங்க, இது எதுன்னு சொல்கிறதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள். இது சூரியன், இது வானம் அப்படி தானே சொல்கிறோம். இங்கிலீஷ்லேயும் இட் இஸ் சன், இட் இஸ் ஸ்கை, இட் இஸ் மூன் அப்படின்றோம். இது 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 அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் கிடையாது. நான் வந்து இதுன்னு சொல்வீங்களா, வேணா இன்னொருத்தர் சொல்லுவாங்க இது வருது பாருங்கள். ஆனால் நானுங்கிறது வந்து இது கிடையாது. இதுன்றது எது உங்களுக்கு நல்லா தெரியும், இதுங்கிறது நான் அல்ல. இதுங்கிறது எத்தனை இருந்து பட்டியல் போடுங்க, அதுக்கு என்ன சார் கோடிக்கணக்காக இருது. இது பூச்சி, இது செடி, இது விளக்கு கம்பம், இது இது வீடு, இது டேபிள், எத்தனை இருக்குது லிஸ்ட்டு. டிக்ஷனரிக்கில் அத்தனை வார்த்தை இது தான். அகங்கிறது எத்தனை இருக்குது, ஒன்று தானே இருக்குமா, இன்னொன்று இருக்குமா, இன்னொரு நான் இருக்க முடியுமா. இந்த உலகத்தில் இதுக்கு அளவே கிடையாது.
ஆனால் அகத்துக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ உண்மையிலே இருப்பது என்ன? ரெண்டு தான் இருக்குது, அகம் இதம். இதம்னா இது சமஸ்கிருதத்தில் இதம், இது அகம். அகம் இதம் ரெண்டு தவிர என்ன இருக்குது? இருக்குதுல்ல, எவ்வளோ சுலபம் பாருங்கள். சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் வெரி சிம்பிள். இவர் அதை தான் சொல்கிறாரு. இந்த அகம்ங்கிறதுக்கு வந்து இவர் திருஷ்ட்ரு அப்படின்னு பேர் இருக்கிறார். இதம்ங்கிறது வந்து இவர் திருஷ்யம்ங்கிற சொல்கிறார். இப்போ இந்த ரெண்டும் ஒன்றா ஒட்டிக்கிச்சு, இதை பிரிக்கணா, பிரித்தா பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இது இதுங்கிறதெல்லாம் என்னோட ஒட்டிக்கிட்டு இல்லையே, இதெல்லாம் சார் பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அப்படி இல்லைப்பா, நீ இது இதுன்னு சொல்கிறது உண்மைதான், நீ உடம்பை என்னன்னு சொல்கிற இதுன்னு சொல்கிறியா? உடம்பு நானா இதுவா? அகமா இதமா? இதுன்னு தானே சொல்லணும். இதில் யாராவது சந்தேகம் இருக்குதா? அப்போ இதுன்னு சொன்னதெல்லாம் என்னது? நான் அல்லாததுன்னு சொன்னேன். நான் அல்லாதது உடம்புன்னு சொன்னால் உன்னுடைய கஷ்டங்கள்லாம் எங்கேருந்து வருது? இந்த உடம்புலேருந்து தானே வருது. நான் அல்லாததில் உனக்கு வந்தால் உனக்கு என்ன வந்தது? நீ தான் அது இல்லையே அப்படிங்கிறப்படி சொல்ல முடியும். நான் அந்த உடம்பில் இருக்கனே, உடம்பு முழுக்க நான் இருக்கனே, அதான்ப்பா சம்யோகம். நான் அல்லாததில் நான் போய் ஒட்டிக்கொள்வது சம்யோகம். வியோகம்னா பிரியுது, சம்யோகம்னா ஒட்டிக்கணும். எதையெல்லாம் நீ சார்ந்திருக்கிறாயோ அதில்தான் நீ உனக்கு துன்பம் வருதுங்கிறார் திருவள்ளுவர். சார்பறிந்து சார்பு கடை ஒழுகின் சார்தரா சார்தரு நோய். சார்பறிந்து சார்பு கடை ஒழுகின், எதிலெல்லாம் நீ சார்ந்திருக்கிறேன்னு தெரிந்து அது நான் இல்லைன்னு விட்டினா நோய் இல்லைங்கிறார். வேதாந்த இல்லைன்னு சொல்ல முடியுமா? திருவள்ளுவர் பக்கா வேதாந்தி. அத்வைதத்தை அவரை தவிர வேறு யாரும் அழகாக சொல்லவே முடியாது. இந்த ஒரு குரலே போதும், திருஷ்ய திருஷ்டு விவேகம். இந்த சம்யோகத்தை உடைக்க சொல்கிறார். அப்போ அவர் வந்து பதஞ்சலி இல்லையா? பதஞ்சலி முனிவர் வேறு, திருவள்ளுவர் வேறு கிடையாது. திருவள்ளுவர் முழுக்க முழுக்க பதஞ்சலி தான் சொல்கிறார். திருக் திருஷ்ய விவேகம், இந்த சம்யோகத்தை எப்படி விடுறது? ரெண்டு பொருள் சம்யோகமாக இருந்ததுன்னா பிரிச்சிடலாம். ரெண்டு பொருள் சேர்ந்து இருந்ததுன்னா அதை பிரிச்சிடலாம். டை தள்ளி உட்காருங்க, சண்டை போடாதீங்கன்னு பிரித்து விட்டுடலாம். பேனாவும் பேனா கவரும் பிரிச்சிடலாம். கவருக்குள்ளேருந்து கத்தியை உருவிடலாம். சம்யோகம் வியோகம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி இருக்குதா இது? சரி, இந்த திருக்கு திருஷ்யம் சொல்லக்கூடிய திருஷ்டு திருஷ்யம்ங்கிறத இன்னங்கிற எங்கெல்லாம் பார்க்கலாம்? முதல்ல நம்ம திருஷ்யத்தை பற்றி அறிவோம், திருக்குங்கிறத அப்புறம் பார்ப்போம். கண் வந்து எல்லா பொருளையும் பார்க்கிறது. பெருசாக பார்க்குதா? பார்க்குது. குட்டியோண்டு கடுகை பார்க்குதா? பார்க்குது. பச்சை கலரை பார்க்குதா? பார்க்குது. செவப்பாக பார்க்குது, நீலத்தை பார்க்குது, மஞ்சளை பார்க்குது. எத்தனை கண் இருக்குது? ஒரு கண் தானே இருக்குது. காணப்படுபவை எத்தனை இருக்குது? அதுக்கு எத்தனையோ இன்னும் பார்க்காத இடம்லாம் இருக்குது சார். இந்தியாவிலேயே நான் பார்க்காத இடம், ஏன் கோயம்புத்தூர்லேயும் நான் பார்க்காத இடம்லாம் நிறைய இருக்குது சார். காணாதவை 1000, ஆனால் கண்கள் ஒன்று தான். அப்போ காணப்படுவைன்னு சொல்லும்போது அது பலவாக இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஜடமாக இருக்குன்றத ஒத்துக்கணும். ஏன்னா அது நான் அல்ல. நான் அல்லாததெல்லாம் ஜடங்கள் தான். அப்போது என்னுடைய மருமகன் வந்து நான் பார்க்கின்றவன், அவர் ஜடமா? அது அவர் சொல்லணும். அவர் உங்களை பார்க்குறார். நான் மருமகன் எதை பார்க்குறேன்? அவர் உடம்பை பார்க்குறேன். உடம்பு ஜடம்தான். எதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ, பார்க்கப்படும் பொருளோ, அந்த பொருளெல்லாம் உயிரற்றவைங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பார்ப்பது மட்டும்தான் அறிவுடையது, உயிருடையது, இதில் சந்தேகமே வேண்டாம். அப்போது நிறங்களை எல்லாம் பார்ப்பது, கூர்மையை பார்க்குது, தொலைவை பார்க்குது, உயரத்தை பார்க்குது, குட்டையை பார்க்கிறது, எல்லாவற்றையும் பார்ப்பது. பார்த்தால் கண் வந்து ஒன்றாக இருப்பதனால இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அறிவது ஒன்று,
அறியப்படுவது பல ஜடம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ விவேகம் வந்துடுச்சா? இப்போ நான் சொல்கிறேன், கண்ணை நீ வந்து பார்க்குறியா இல்லையா? கண் வந்து திருக்குன்னு சொல்கிற, பார்த்ததுன்னு சொல்கிற, கண்ணால் தான் பார்த்தேன். காதால் எவ்வளோ சத்தம் கேட்குறோம், ஆனால் காது ஒன்று தானே. நாக்கால் எத்தனையோ பார்க்குறோம், ஆனால் நாக்கு ஒன்று தானே. பல சுவைகளை பார்த்தாலும் நாக்கு ஒன்று தான். அப்போ அறியும் பொருள் ஒன்றாகவும் அறியப்படுவன பலவாகவும் பல ஜடமாகவும் இருப்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகணும். இந்த கண் வந்து திருக்குன்னு சொல்கிறீங்களே, பார்ப்பதுன்னு சொல்கிறீங்களே, கண்ணை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஓ, கண்ணை நான் பார்க்க தான் செய்கிறேன். எப்போ சொல்கிறீங்க? இந்த புஸ்தகப்படி தூர வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. முன்ன இப்படி வச்சு படிச்சது, இப்போ இப்படி கை வச்சு பார்க்கும்போது தெரியுது. கண் ஒரு இப்போல்லாம் சரியில்லை சார். கண் சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? கண்ணை நீ பார்த்தியா? ஆமாம் சார், என் கண் எனக்கு தெரியாதா? என் கண் புற விழுந்து போச்சு, என் கண் வந்து கோணலாக தெரியுது, எனக்கு கண் சரியாக தெரியல அப்படிங்கிறதெல்லாம் தெரிவதனால கண்ணும் பார்க்கப்படும் பொருள் ஆயிடுச்சா? அப்போ பார்ப்பவன் யாருங்கிறத நம்ம தேடி பார்க்க வேண்டியது. அப்போது கண்ணும் ஜடந்தான், அது கண் கேமரா. காது சரியாக கேட்கறதில்ல சார், மந்தமாக இருக்குது. இப்போ பாருங்கள் சார், இந்த கறி உள்ளே சொருகிறேன் அப்படின்னு மெதுவாக பேசுங்க. ஏன் கத்துறீங்க? நான் செவிடா. அப்போ காதன் யார் கண்டு கேட்டது? காதுக்கு காதாக இருந்தவன் யார்? கண்ணுக்கு கண்ணாக சச்சுகு சக்ஷு. கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறார், மனசோ மன அப்படின்னு அவருக்கு பாடல் இருக்குது வேதாந்தத்தில், உபநிஷத்தில். அப்போ இன்னும் நம்ம திருக்க கண்டுபிடியல. கண், காது, மூக்கு, உடம்பு எல்லாமே திருக்கா திருஷ்யமா? திருஷ்யம். ஏன்னா பலவாக இருக்கிறது. இந்த மாதிரி உடம்புகள் நிறைய இருக்குது, அந்த உடம்புகளே இது ஒன்று. எவ்வளோ கண்கள் இருக்குது, அந்த கண்கள் எந்த ஒன்று? இந்த கண்ணில் எத்தனையோ கண்கள் இருக்குது. இதுலேயே எத்தனையோ காதுகளை நான் பார்த்துருக்கேன். கெட்ட காது, நல்ல காது, கக்க கேட்காத காது எல்லாம் எங்கிட்ட இருக்குது. அப்போது உண்மையான திருக்கு எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். உண்மையான திருக்கு வந்து மனம்தான். மனம்தான் கண்ணை பார்த்துச்சு, மண் தான் மனம்தான் நாக்கை பார்த்தது. எல்லாத்தையும் பார்ப்பதால் மனம் ஒரே மனம்தானே இருக்குது. அப்போது ஐந்து புலன்களையும் ஒரு மனம் பார்ப்பதனால புலன்கள் ஐந்துமே திருஷ்யங்கள். புலன் மனம் வந்து திருக்கு இல்லை, அதுவும் திருஷ்யந்தான். மனமும் பார்க்கப்படும் பொருள், அதுவும் இது தான். இந்த மனம் இருக்குதே அப்படி தானே சொல்கிறீங்க? இதுன்னு சொல்வதெல்லாமே திருஷ்யம். இந்த மனம் இருக்குதே, அது நிற்கிறதே இல்லை சார், அது எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னும்போது, அப்போது நீங்கள் மனசை பார்த்தீங்களா? நல்லா பார்க்குற சார். அது பட்ட பாடு என்ன தெரியுங்களா? அப்புறம் கிடச்சி போச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு நிம்மதி அடைஞ்சிது. அப்போ மனம் துடிப்பதையும் மனம் கஷ்டப்படுவதையும் பலவித மனங்களையும் பார்க்குறீங்க. ஆசைப்பட்ட மனம், துக்கப்பட்ட மனம், பயந்த மனம், பயமற்ற மனம், வெறுப்படைந்த மனம், அசூய அடைந்த மனம், பொறாமை மனம், சாந்தமான மனம், இத்தனை மனங்களையும் பார்க்குறியா? அப்போ மனங்கள் பலம்னு சொன்னால் அது திருக்கா திருஷ்யமாக தான் இருக்கும், அது திருக்கா இருக்க முடியாது. இத்தனையும் பார்த்த ஒன்று தான் திருக்கு. அப்போ திருக்குக்கு இன்னும் பக்கமாக போயிட்டு தான் இருக்கிறோம். நாம் முதல்ல வந்து இந்த உடம்பு திருக்குன்னோம், இந்த உடம்பு திருக்கு இல்லை மனம் திருக்குங்கிறோம். மனம் திருக்கு இல்லை. இப்போ மனதை பார்த்த ஒன்று தான் அது திருஷ்யம், திருக்காக இருக்க முடியும்னா மனம் திருஷ்யம்ங்கிறதுனால அதை பார்த்த ஒன்று வந்து சாட்சி ஒன்று. அது வந்து உடம்புக்குள்ளேருந்து என் மனதை நான் அறிந்ததுனால அறிபவன் தான் நான். ஆனால் அறிபவனையும் அறிகிறது ஒன்றுக்குது. ஏன்னா கேட்குறோம், உங்களுக்கு இது விஷயம் தெரியுமா அப்படின்னு. தெரியாத சொல்லுங்கள் சார், எந்த ஊரில் சார் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சே. அறிபவன் நானுன்னா அறிவையும் அறியாமல் நீ உனக்கு தெரியுதே. நான் இந்த புக்கு படித்தவன் தான் இது தெரிஞ்சிட்டேன் சார். அப்போ புக்கு படிக்கிறது முன்னாடி நான் தெரியாதவன் சார். அப்போ உன்னுடைய அறிவையும் நீ பார்க்குறல்ல. அப்போ அறிபவன் நான் எப்படி சொல்ல முடியும்? அறிவுலையும் எத்தனை அறிவு இருக்கிறது? குழந்தையாக இருக்கும்போது அறிவு, அப்புறம் வந்து வயசு வந்த பிறகு ஒரு அறிவு, அதுக்கப்புறம் அறியாத பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அறிந்த பிள்ளையாயிட்டார், அவர் பண்ணுற துன்பத்துக்கு நம்ம அளவே கிடையாது. அறிவுலேயும் இத்தனை அறிவு இருக்குது. ஆந்த்ரோபாலஜி அறிவு இருக்குது, ஜுவாலஜி அறிவு இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் அறிவு இருக்குது, சரித்திர அறிவு இருக்குது, எக்கனாமிக்ஸ் அறிவு இருக்குது, மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்குது, அறிவு அறிவு அறிவு, வானியல்,
எத்தனையோ அறிவு இருக்குது, அத்தனையும் ஒருத்தன் அறிகிறான். என்னிடம் இந்த அறிவு இருக்குது, இந்த அறிவு இருக்குது, இந்த அறிவுதுன்னு சொல்கிறான். அறிவும் பலவாக இருப்பதனால அறிவே அறிபது ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ திருக்கு என்னவாக இருக்க முடியும்? அந்த திருக்கு திருசியமாக இருக்காது. அந்த திருக்கு பார்க்க முடியுமா சார்? பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து திருஷ்யம். அப்போ திருக்கு எத்தனை இருக்க முடியும்? ஒன்று தான் இருக்க முடியும். அப்போ திருக்கு நான் பார்க்கிறேன் என்னும் போது உண்மையாக பார்த்தவன் யார் அப்படிங்கிறது கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் அந்த நான் என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு, அகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன சார்? உடம்பல்ல, கரெக்ட் சார். புலனல்ல, கரெக்ட் சார். பிராணன் அல்ல, ரொம்ப கரெக்ட் சார். மனமல்ல, ரொம்ப கரெக்ட் சார். நினைவுகள் அல்ல, கரெக்ட் சார். அறிவு அல்ல, கரெக்ட் சார். செய்பவன் அல்ல, கரெக்ட் சார். அவன் யார்? மீதி எல்லாம் மாறக்கூடியது மாறுச்சு. இது மாறுச்சா? மாறாதவன் நான். இந்த மாறுபவன் மாற்றங்களை அறிய முடியாது. மாறினால் தான் மாறுபவன் அவனுக்கு தெரியாது. மாற்றங்களை அறிபவன் மாறாதவனாக தான் இருக்க முடியும். இந்த பிரச்சனை இப்போ வேண்டாம். இப்போ இந்த சுருக்கமாக சொன்னால், இந்த பதஞ்சலியினுடைய விளக்கம் போனோம்னா, திருக் என்று சொல்லும்போது நான், திருசியங்கிறது என்னால் அறியப்படுபவை. அப்போ அகம் இதம். அகம் திருக்கு எப்பொழுதும் ஒன்று, அது எப்பொழுதும் அறிவது, அது இருப்பது. அது இல்லாமல் அறிவு இருக்க முடியுமா? அறிவு இருக்குது சார், ஆனால் நான் இல்லை சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அறிவு இருக்கும்போதெல்லாம் நான் இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் இருக்கும்போதெல்லாம் நான் இருக்கிறேன். இன்பம் இருக்கும்போதெல்லாம் நான் இருக்கிறேன். இசை கேட்கும்போதெல்லாம் நான் இருக்கிறேன். உடம்பு வலிக்கும்போதெல்லாம் நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன். மீதியெல்லாம் வந்து போகுது, வந்து போகுது. மாறுகின்ற வந்து போகின்றது இடையிலே எப்பொழுதும் வருவதும் போவதும் இல்லாமல் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது, அதுதான் நான். இந்த நான் திருக் என்று சொல்லக்கூடியது இந்த திருஷ்யத்தோடு இணைந்து கொண்டது. இதை விடுன்னு சொல்கிறார். அப்போது திருஷ்யமாக நான் இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சேன்? எனக்கு வெளியே இருக்கிறது மட்டும் இல்லை, என் உடம்பும் திருஷ்யந்தான். அன்றனால இதோடு நான் சம்பந்தப்படாமல் இருந்தால் உனக்கு துன்பம் இல்லைங்கிறார். இது பேர் வியோகம். இந்த சம்யோகத்தை எப்படி பிரிக்கிறது? சம்யோகம்னா ரெண்டு பொருள் இருந்ததுன்னா பிரிச்சிடலாம். ரெண்டு பொருளை பிரிச்சிடலாம். இந்த குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா போதும், எல்லாம் பிரித்து கொடுத்துருவான். இல்லை வடிவேல்கிட்ட கொடுங்க, செல்ஃபோனை பிரித்து கொடுப்பார். லாக் ஆகிட்டுனாக்க கொண்டு போய் கொடுக்கலாம். ரெண்டு பொருள் இருந்தால் பிரிச்சிடலாங்க. ஆனால் இந்த மனமும் ஆத்மாவும் நானும் ரெண்டு பொருளா? ஆமாம் சார், திருக்கு திருஷ்யம் சொன்னீங்களே, ரெண்டு பொருள் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பிரிச்சிடலாம். ஆனால் உண்மையிலே மனம் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆத்மா வேறு, மனம் வேறு அல்ல. இதை தான் அறிஞ்சிக்கணும். இங்கே வேதாந்தம் உள்ளே வரணும். இது வரைக்கும் அவர் சொல்லிட்டு சிவனேன்னு போயிட்டார் பதஞ்சலி. சம்யோகத்தை நீ பிரிச்சுக்கோங்கிறார். இங்கே வேதாந்தம் சொல்கிறது சம்யோகமே கிடையாதுங்குது. ரெண்டு பொருள் இருந்தால் நீ பிரிச்சிடலாம். சரி, அப்போ ரெண்டு பொருள் என்ன, ஒரே பொருள்னால் ஏன் பிரிக்கணும்? பிரிக்கவே முடியாது. ஒரு பொருள் போது எப்படி பிரிக்க முடியும்? அப்போ பிரிக்க முடியாதுங்கிறது என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? எப்படி ரெண்டு பொருளாக இருக்க முடியும்? ஒன்று இரண்டாக ஏன் எப்படி தெரிகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மனம் கடைசியில் நம்ம கடைசி திருக்கு எங்கே வந்தோம்? அறிபவனில் போய் முடிஞ்சோம் இல்லையா? அறிபவனுக்கு பின்னாடி அறிகின்ற அறிகின்ற ஒருத்தன் இப்போ ரெண்டு பேர் இருக்கிறான். இப்போ அறிபவன் இருக்கிறான், அதை அறிகின்ற இன்னொருத்தர் இருக்கிறான். இவங்களை ஏதாவது ரெண்டு பேர் கொடுத்துட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ ரெண்டு திருக்கு இருக்க முடியாது. அப்போ ஒரு திருக்கு தான், அந்த திருக்குக்கு ஆத்மா அப்படின்னு பேர் வைப்போம். இன்னொருத்தன் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அவனுக்கு ஒரு பேர் கொடுப்போம். அவனுக்கு ஒரு சிதாபாசம்னு சொல்லுவோம், அல்லது அகந்தைன்னு பேர். அகந்தை ஆத்மா.
இந்த ரெண்டு தான் இப்போ பிரச்சனை. இதில் திருஷ்யம் எது? அகந்தை. திருக் எது? ஆத்மா. இதில் நான் யார்? ரெண்டுமே நானும் தான். ஒன்று மாறுகின்ற நான், இன்னொன்று மாற்றத்தை அறிகின்ற நான். இந்த ரெண்டு நானில் உண்மையான நான் எது? இப்போ ஒரு கேள்வி வருது. மறுபடியும் நம்ம கிளாஸுக்கு பானை தான் வேணும். பானை இல்லாமல் வேதாந்த கிளாஸ் எடுக்கவே முடியாது. இது எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? வேறு வழி இல்லை. எத்தனை தடவை கேட்டாலும் அது இனிக்குது. அந்த உண்மை அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு அந்த மாதத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பானை எடுத்துக்கோ. ஒருத்தர் கேட்குற, இது என்னங்க சார் பானைங்கிறார். இல்லை நான் உங்களை வந்து மாறுபடுகிறேன். என்ன சார் மாறுபடுறதுக்கு? பானை தானே சார். இல்லை இது களிமண்கிற. ஓ, ரெண்டும் ஒன்று தானே சார். சரி, எதுக்கு ரெண்டு பேர்? ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் எதுக்கு ரெண்டு பேர் வைக்கிறீங்க சார்? ஒரு ஒரு பொருள் பன்மொழின்னு கேள்விப்பட்டது இல்லையா? பாருங்கள், தண்ணிங்கிறோம், ஜலம்ங்கிறோம், உதகங்கிறோம், பானிங்கிறோம், வெள்ளங்கிறோம், அக்வாங்கிறோம், H2O எல்லாம் ஒன்று தானே சார். அப்படியா? ஒரு பொருள் பன்மொழி. அப்போ ஒரு பொருளுக்கு பானைன்னு பேர் வச்சுருக்கோம், களிமண்ணு பேர் வச்சுருக்கிறோமா? ஆர் தே சினானிம்ஸ்? சரி, சினானிம்னாக்கா தண்ணி எடுத்துகிட்டு போனாக்கா வெள்ளம் போகுமா? கூட போகுமில்ல. நீங்கள் தான் மலையாளத்தில் வெள்ளம் தானே சொல்கிறீங்க. வெள்ளத்தை எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் கொடுன்னு கேட்டாக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளம் எங்கே போகுதோ, ஜலம் அங்கே தான் போகும், உதகம் அங்கே தான் போகும், பானி அங்கே தான் போகும், அக்குவா அங்கே தான் போகும். ஒரு பொருள் பன்மொழியில் ஒரு பொருள் எங்கே இருக்குதாலும் எந்த மொழியில் சொன்னாலும் அந்த பொருள் தான் இருக்குது. இப்போ பானை இருக்குது. ஒரு பொருள் பன்மொழின்னு சொன்னீங்க. பானையும் களிமண்ணும் ஒரே பேர் தான் சொல்கிறீங்க. சரி, நான் பானையை எடுத்துகிட்டு போகிறேன், களிமண் கூட வருது இல்லையா? நான் களிமண் எடுத்துகிட்டு போகிறேன், பானை கூட வருமா? எங்கே சார் பானை போயிடுச்சு? ஒரு பொருள் பன்மொழின்னா பானை இருக்கும் இடத்துலாம் களிமண் இருக்கும் ஒத்துக்கிறேன். களிமண் இருக்கிற இடத்துல பானை இருக்கணும் இல்லையே? அப்படி இல்லையே, களிமண் வேறாகத்தானே இருக்குது. அப்போ ஒரு பொருள் பன்மொழி இல்லை. அப்போ ரெண்டு பொருள் இல்லைன்னு நான் சொல்லலை. பானையும் இருக்கிறது, களிமண்ணும் இருக்குது. ஆனால் ரெண்டுமே உண்மைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரெண்டுத்தில் ரெண்டுமே உண்மைன்னு சொன்னால் எப்படி? ரெண்டுமே உண்மைன்னு எப்படி சண்டை போட முடியும்? நான் சொல்கிற களிமண் தான் உண்மைங்கிற எப்படி ப்ரூவ் பண்ணுங்க சார் பார்க்கலாம். சரிங்க, இந்த பானையினுடைய எத்தனை கிராம் அப்படின்னு கேட்குறேன். ஒரு கிலோ. நான் சொல்கிறேன் என்னுடைய களிமண்ணுடைய எடை தான் ஒரு கிலோ. உன்னுடைய பானையுடைய எடை எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஒரு கிலோ சார். நான் இப்போ தான் சொன்ன களிமண்ன்னு சொல்லும்போது நான் ஒரு கிலோன்னு சொல்லும்போது ஒத்துக்கிட்டீங்க. பானைக்கு மட்டும் எவ்வளோ எடைன்னு சொல்லுங்கள். களிமண்ணை விட்டுட்டு பானைக்குன்னு எடை இல்லை, களிமண் எடை தான் பானைக்கு எடை. இப்போ பானைக்குன்னு என்ன இருக்குது? வடிவம் இருக்குது சார். அந்த வடிவமாக இருக்குது எது? களிமண் தானே. களிமண் பானையாகவும் இருக்கலாம், கூஜாவாகவும் இருக்கலாம், தட்டாகவும் இருக்கலாம்ல. அந்த வடிவம் தான் மாறிக்கிட்டே இருக்கலாம்ல. பானைக்கு அதனால் நஷ்டம் எதுவும் இல்லைல்ல. பானை தானே இருக்குது, களிமண் தானே இருக்குது எப்போவுமே. அப்போ பானைங்கிறது என்ன? பானையும் களிமண்ணும் பிரிக்க முடியுமா? பிரிச்சு முடிஞ்சதுன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் எவ்வளவுனா இமேஜின் பண்ணலாம். இமேஜினேஷனுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. பஞ்சதந்திர கதையில் வந்து மிருகங்கள்லாம் பேசும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே, வேத காலத்துலேயே பஞ்சதந்திர கதையை நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம், மிருகங்கள் பேசுறதுன்னு. ஆனால் இப்போ தான் ஹாலிவுட்டில் வந்து மிருகங்கள்லாம் பேசுகிற மாதிரி டாய்ஸ் எல்லாம் பேசுதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஒரு கற்பனை தான். நீங்கள் இந்த உலகத்தில் கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அளவே கிடையாது. இவ்வளோ கற்பனை பண்ணக்கூடிய நீங்கள் இருக்கிறீங்களே, பெரிய மேதாவி. களிமண் இல்லாமல் பானையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். துணி இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸை திங்க் பண்ணி பாருங்கள். தங்கம் இல்லாமல் ஒரு நகையை பாருங்கள். எவ்வளவு கற்பனை பண்ணாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் ஆட்ரிபியூட்ஸ் கிடையாது. அப்போ சப்ஸ்டன்ஸ் தானே முக்கியம். அப்போ இந்த பொருளில் உண்மை எது, பொய் எது, இன்மை எது? பானை உண்மையா?
உண்மை. அப்போ களிமண் உண்மையா? உண்மை தான். இப்போ ரெண்டு உண்மைகள் இருக்க முடியுமா? ஒரு உண்மை பொருள் தான் இருக்க முடியும். பானை என்னவாக இருக்க முடியும் சார்? பானை இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குதுன்னு சொல்ல முடியும். இருக்குது, களிமண் தான் இருக்குது. இருக்கிறதுங்கிற அந்த லட்சணம், இருக்கிறதுங்கிறதுக்கு அருகதை களிமண்ணுக்கு தான் உண்டு, தவிர பானைக்கு கிடையாது. ஏனால் பானை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், களிமண் எப்பொழுதுமே இருக்கும். தங்கம் எப்பவுமே இருக்கும், அது நகையாக இருக்கலாம், நகை இல்லாமல் இருக்கலாம், எந்த நகையாக வேணால் இருக்கலாம். அந்த நகைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒரு டன் தங்கத்தை எடுத்து 1000 கோடி நகைகளாக நீங்கள் பண் செய்யலாம். அந்த நகைகள்லாம் இடத்த போட்டு பார்த்தாலும் 1 டன் இருக்கும். தங்கம் குறையவே இல்லை. ஆபரணமாக ஆனதுனால தங்கம் ஒரு சிறிதும் மாற்றமடையலை. இந்த ஆபரணத்தெல்லாம் அழித்து மறுபடியும் தங்கமாக்குனாலும் அது 1 டன் தான். ஆபரணம்லாம் போயிடுச்சு, தங்கம் போகலை. எப்பவும் இருக்கக்கூடியது சத்து, அது பேர் சத்துன்னு பேர். சத்தியம் தான் எப்பவுமே இருக்கும். சத்தியம் ஏவ ஜெயதே. இப்போ மீதியெல்லாம் என்னது? தங்கம் சத்தியம்னு சொன்னீங்க, இப்போ ஆபரணத்துக்கு என்ன பேர் கொடுக்கறது? அது சத்தியம்னா அது வந்து பொய்யா? சத்தியத்துக்கு எதிர்ப்புறம் பொய்க்கு வந்து சமஸ்கிருதத்தில் அன்றுத்தம்னு பேர், மெய் பொய். தங்கம் மெய்ன்னு சொன்னால் ஆபரணம் பொய்யா? அதுவும் மெய்தானே, ஆனால் அது சார்புடைய மெய், இது சார்பற்ற மெய். வித்தியாசம் புரியுதுங்களா? தங்கம் எதையும் சார்ந்து இல்லை, ஆனால் நகை எப்பொழுதுமே தங்கத்தை சார்ந்திருக்கிறது. அதுவும் மெய், இதுவும் மெய், ஆனால் இது சார்புடைய மெய், இது சார்பற்ற மெய். இது நித்திய சத்து, இது நித்தியமாக இருக்கக்கூடியது. அது அனித்தியம், வந்து வந்து போகிறது. பானை வரலாம், கூஜா வரலாம், நகைகள் ஆபரணங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம், தங்கம் மாறுவதே இல்லை. இப்போ ரெண்டு இருக்குது இல்லையா? மாறக்கூடியது மாறாததுன்னு ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். மாறாதது சத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். மாறக்கூடியதுக்கு என்ன பேர் வைக்கிறது? இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியல. இளதாய் உளதாய், இன்மையாய் உண்மையாய், அப்படி ஒன்று இருக்குதே, அது எந்த கேட்டகரியில் போடுறது? சத்தியம் கேட்டகரியில் போடுறதுலா, அல்லது வந்து அசத்துங்கிற கேட்டகரியில் போடுறதா? சத்து அசத்து ரெண்டுமே கிடையாது. அது கேட்டகரைஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அதுக்கு அனிர்வசனீயம்னு பேர். இதுவா என்று சொல்ல முடியல. அது என்ன தான் அருகு இருக்குது? அது இதுதான் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அது என்னவா இருக்குதுன்னு சொன்னால் அது பெயராகவும் வடிவமாக மட்டும்தான் இருக்குது. அதுக்கு யோக்கியதை இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன? ஒரு வடிவமும் பெயரும் மட்டும்தான். சத்தியம் இருக்கிறது, மீதி எல்லாம் பெயரும் வடிவும் மட்டும்தான் அப்படின்னு தங்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம், களிமண்ணை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சத்தியத்துக்கு மாறாக சத்தியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உளதும் இளதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது இல்லையா? அந்த பானை, அந்த பாவம், அந்த பானைக்கு என்ன பேர் கொடுக்கணும் அப்படின்னா அது பேர் மித்தியான்னு பேர். மித்தியா என்பது வேறு ஒன்றும் இல்லை, சத்தியம்தான். ஆனால் சத்தியம் மித்தை கிடையாது. சத்தியம் மித்தை இல்லாமலும் இருக்கலாம், மித்தையோடும் இருக்கலாம். பானையாகவும் இருக்கலாம், பானை இல்லாமலும் இருக்கலாம். களிமண் எப்பவுமே இருக்கும். சத்தியம் எப்பொழுதுமே சத்தியம்தான், ஆனால் மித்தை எப்பொழுதுமே சத்தியத்தை சார்ந்தே இருக்கிறது. மித்தை இஸ் சத்தியம், பட் சத்தியம் இஸ் நாட் மித்தை. இது புரிஞ்சுக்கணும். இப்போ திருக்கு திருசியத்துக்கு வருவோம். இந்த நான் என்கின்றது சத்தியம் அப்படின்னு சொன்னால் திருசியமாக இருக்கக்கூடியதெல்லாம் என்னவாக இருக்கும்? மித்தையாக இருக்கும். இந்த மித்தையும் சத்தியமும் பிரிக்க முடியுமா? பானையும் களிமண்ணும் பிரிக்க முடியாதது போல, பிரிவற்று இருப்பது போல, இந்த அகந்தையும் ஆத்மாவும் பிரிவற்று ஒன்றாக இருக்கிறது. பிரிக்க முடியும்னு சொன்னால் பானையை களிமண்ணு பிரிச்சிடலாம், அப்போ சம்யோகம் கிடையாது. அப்போ என்ன சம்பந்தங்க இது? ரெண்டு இருக்குதுங்கிற அதுக்கு ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? அது ரெண்டு பொருளாக இருந்த சேர்வும் இல்லை, ரெண்டு பொருள் ஒன்றோட ஒன்று கலந்தும் இல்லை, அப்படி கலப்புமாகவும் இல்லை. அப்போ என்னவாக தான் இருக்க முடியும்? அதுக்கு பேர் அத்தியாசம்னு பேர். ஒன்று இன்னொன்றாக தெரிகிறது. களிமண் பானையாக தெரிகிறது, ஆத்மா அகந்தையாக தெரிகிறது. ஆத்மாதான் இருக்கிறது,
நமக்கெல்லாம் அகந்தை மட்டும்தான் தெரிகிறது, ஆத்மா தெரியவே மாட்டேங்குது. பானை தெரிகிறது, களிமண் தெரியலன்னு சொல்ல முடியுமா? நகை தெரியுது, தங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒன்றை பார்க்கும்போதே, மித்தையை பார்க்கும்போதே சத்தியம் தெரியுது. ஆனால் என்னுடைய அகந்தை பார்க்கும்பொழுது அதனுடைய சத்தியமாகிய ஆத்மா எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். இது தான் மூல அறியாமை, இது தான் முதல் பிரச்சனை. இந்த ஜீவர்களுக்கு, நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் இந்த மூல அறியாமை, மூல அவித்யா. அதாவது ஆத்மாதான் அகந்தையாக இருக்கிறது, அகந்தையும் ஆத்மாவும் ஒன்று, ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்தை. இந்த மித்தைக்கு என்ன பேருன்னா உபாதின்னு பேர். உபாதிங்கிறது ஒரு வேஷம்னு தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் எத்தனை வேஷம் வேணால் போடலாம், அதெல்லாம் உபாதி. சில நாடக நடிகர்களெல்லாம் வந்து ஒரு ஆளே பல வேஷம் போடுறாங்க, பல சினிமா நடிச்சிருக்கிறாங்க. ஆம்பளை வேஷம் போடுறாங்க, பொம்பளை வேஷம் போடுறாங்க, திருட வேஷம் போடுறாங்க, டபுள் ஆக்ஷன் கொடுக்குறாங்க, நீரும் நெருப்பும் அப்படின்னு எத்தனையோ வேஷம் போடுறாங்க. எத்தனை வேஷம் போட்டாலும் அவர் ஒருத்தர் தான், அவர் மாறவே மாட்டேங்கிறார். வேஷங்கள் மாறுது. அப்போ வேஷத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? அவர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த வேஷம்லாம் என்ன பண்ணுது சார், வேஷம் என்ன பண்ணுது, நான் என்ன இப்படி இருக்கணும், எனக்கு எவ்வளோ சம்பளமாக அதுதான் முக்கியம். எனக்கு என்னுடைய கால் ஷீட்டுக்கு இவ்வளோதுக்கு இவ்வளோ ரூபா கணக்கு, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். வேஷம் அது என்னுடைய உபாதி. உபாதின்னா என்னது? தற்காலிகமாக எடுத்துக்கொண்ட ஒரு ரோல். அப்போ களிமண் சத்தியம்னு சொன்னால் பானை தற்காலிகமாக எடுத்துக்கொண்ட ஒரு வேஷம் தானே. இந்த வேஷத்தினால களிமணிக்கு ஏதாவது பிரச்சனையா? நம்ம கேட்டு பாருங்கள், சிவாஜி சார் கேட்போம், சார் இந்த மாதிரி அடிக்கிறாங்களே, கொல்கிறாங்களே, வெட்டுக்காயெல்லாம் சார், அதெல்லாம் வந்து சாச ஊற்றுவாங்க சார், கத்தி குத்துற மாதிரி குத்த மாட்டாங்க சார். நீங்கள் அழுதிங்களே, நான் எங்கே அழுதேன், அந்த வேஷம் தான் அழுது சார், கண்ணெல்லாம் தண்ணி விழுந்து நான் பார்த்தேன். ஓ, அது அப்படி தான் சார், நான் அழலை, ஆனால் அழுதது நான் பார்த்தேனே. அது உபாதி. இந்த உபாதிகள் எத்தனை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் சத்தியம் உங்களுக்கு வந்து அழிவதே கிடையாது. இது சினிமா நடிகர்கள் நல்லா தெரியுது, ஆனால் நமக்கு தான் தெரிய மாட்டேங்க. நம்ம உபாதியோடு ஒன்றா சேர்ந்துக்கிறோம், நாம் ரோல் ப்ளே பண்ணுறோம் வாழ்க்கையில். மனம் எடுக்கிற ரோலெல்லாம் என்னுடைய இதுங்கிறோம், ஆனால் எந்த நடிகனும் அவனை ரோலை வந்து நானும் சொல்கிறதே கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம்? என்னுடைய ரோலெல்லாம் நானும் நினைக்கிறோம். போலீஸ்காரன் ரோல் நான் நம்ம போட்டுட்டு போலீஸ்காரன் நினச்சிட்டு இருக்கோம், வீட்டில் அதே மாதிரி முறப்பாக இருக்கிறாரு. எல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வைக்கிற வரைக்கும் இங்கே இங்கே வீட்டிலலாம் ஆகாதுன்றாங்க, அப்படியே பொத்திக்கிட்டு இருக்கிறார். ரோல் மாறிடுது, ரோலாக மாறிடுறாங்க. இந்த துன்பங்களெல்லாம் ரோல் நான் நினைக்கிறதுனால தான். யார் ஒருவர் ரோல் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறானோ நல்லா ரோல் ப்ளே பண்ணுறான், நடிகனால் எல்லாம் செய்ய முடியும். அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? சுயத்தை அறியணும். இந்த ரோல்ங்கிறது எதுன்னா மித்தை. இந்த அகந்தை தான் ரோல் எடுக்குது. இந்த அகந்தை தான் நான் படித்தவன் படிக்காதவன், புகழடைந்தவன் புகழில்லாதவன், வஞ்சிக்கப்பட்டவன் துன்பவன், பற்றாக்குறை உடையவன் இப்படின்னு எல்லா ரோலும் அது எடுத்துக்கிட்டு, ஆனால் அதோடு சம்யோகம் ஆயிடுச்சு, அது இணைந்து போயிடுச்சு அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். ஜஸ்ட் செப்பரேட் இட் அவுட். எப்படி சார் பானையை எப்படி களிமண்லேருந்து பிரிக்கிறது? எதுக்கு பிரிக்கிறீங்க? பானை களிமண்கள் தெரிஞ்சுக்குங்க, ரெண்டும் இருக்கும். பானை பார்க்கும்போதும் களிமண் தெரியணும், அதுபோல் அகந்த இருக்கும்போது ஆத்மா நானுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஆத்மா தான் திருக்கு, அது மாறாதது, அதனுடைய சுயம் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம், அது ஆனந்தமானது, முடிவற்றது, பிறக்கவே ஏதாது, சாகவே சாகாதது, மாற்றமே அடையாதது, குறைவே இல்லாதது, முழுமையானது, அது நான். இன்னொரு நான் சொன்னீங்கள் அகந்தை, அது என்னுடைய உபாதி, என்னுடைய வேஷம். இந்த உடம்பில், இந்த காலத்தில், இந்த சமுதாயத்தில் இப்பொழுது அந்த ஆத்மா எடுத்துக்கொண்ட ஒரு வேஷம். இதே தான் நீங்களும் எடுத்துருக்கிறீங்க. எல்லா உடம்புலையும் ஒரே ஆத்மா தான் இருக்கிறது. ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரே ஆத்மா இருந்து கொண்டு பல வேஷங்களை அது வந்து நடித்து கொண்டிருப்பதனால் இதை அறிந்தவன் எல்லாவற்றையும் விடுபடுகிறான் அப்படின்னு பதஞ்சலி சொல்லி இது ஒரு நல்ல ஹேத்துங்கிறார்.
இப்போ ஒரு பதஞ்சலி வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு சூத்திரமுமே வேதாந்தத்தில் பெரிய சாராம்சமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். உணர்வதனால நமக்கு பயனே கிடையாது. உணர்வு யாருக்கு? ஆத்மாவுக்கு தானே. ஆத்மா நானுன்னு தெரிஞ்ச பிறகு உணர்வை அறிபது யார்? நான் தானே. இப்போ உணர்ச்சினால் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லா உணர்வும் ஆத்மா தான். ஆத்மாவை நீங்கள் உணரணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா? ஆத்மாவை உணரணுன்னா உங்களுக்கு வெளியே இருந்து தான் அதை உணர முடியும். இதை நான் உணர்ந்து பார்க்குறேங்க, சாப்பிட்டு பார்க்குறேன், இதை அனுபவித்து பார்க்குறேன் அப்படின்னா இது எனக்கு அயலாக இருக்கணும். நானே அதுவாக இருக்கும் பொழுது நான் எப்படி வெளியே வச்சு அதை அனுபவிக்க முடியும்? அப்போ ஆத்மா இனிமேல் கிடைக்கக்கூடிய அனுபவமா? அப்படி தான் எல்லாருமே சொல்லித்தராங்க. இந்த உலகம் முழுக்க இதே கேள்வி தான் கேட்குது. எந்த வாத்தியாருமே கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறார். அது அனுபவிக்கணுங்க, அது அனுபவிச்சப்போ தான் தெரியும். அது எப்போ சார் கிடைக்கும்? அதுக்கு இன்னும் பல நிறைய 1000 கிளாஸ் நீ அட்டன் பண்ணணும், இன்னும் நிறைய ஃபீஸ் கட்டணும், நிறைய தடவை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்குது அப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. ஆத்மா தவிர வேறு என்ன இருக்குது? ஒவ்வொரு அனுபவமும் நீங்கள் என்ன அனுபவம் சொல்கிறீங்களோ அந்த அனுபவம்லாம் ஆத்மா தான். ஆத்மா இல்லாமல் அனுபவமே கிடையாது. அனுபவம் மட்டும் காத்தில் மிதக்குமா? அனுபவங்கள் எல்லாமே மித்யா உபாதிகள். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு உபாதி. தேனை சாப்பிடும்போது ஒரு தேனை, மிளகா கடிச்சோம்னா காரம் வந்தோன்னா அது ஒரு உபாதி. இந்த உபாதிகள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கான். காரத்தை அறிவதும் தேனை அறிவதும் ஒன்று தான். அது எப்பவுமே இருந்து கொண்டிருந்தது. அது புதுசாக அறிவதுக்கு இல்லை. அப்படியே ஒரு ஆத்மாவை நீ அறிந்தாலும் அந்த ஆத்மா தான் அதை அறிஞ்சாகணும். ஆத்மாதான் உணர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா உணர்வாகவும் இருப்பதும் ஆத்மா தான். இது இல்லாமல் கழிச்சு கட்டிட்டு ஆத்மாவை மட்டும் உணரணும்னு எப்படி முடியும்? உணர்வாக இருப்பதே அதுதான். அப்போ உணர்வே அதுவாக இருக்கும் பொழுது என்ன ஸ்பெஷல் உணர்வு உங்களுக்கு வேணும்? எல்லா உணர்வுமே நானாக இருக்கும்போது இதில் தள்ள வேண்டியது என்ன இருக்குது? எனக்கு இந்த உணர்வு தான் பிடிக்கும், இந்த உணர்வு தான். ஏன் அதெல்லாம் மித்யா, இன்னொரு வேஷம். அது மாறக்கூடியது. நீ உணர்வுக்கு உணர்வாக இருக்கக்கூடிய ஆனந்தம் இது அறிவில் தான் பெற முடியும். அப்போ அறிவில் பெற விட அறிவில் தான் பெற முடியும். உணர்வால் பெற முடியாது. உணர்வுக்கு பஞ்சமே இல்லை. ஆத்மாவை உணராத நேரமே கிடையாது. ஆத்மா தான் உணர்கிறது, ஆத்மா தான் பேசுது, ஆத்மா தான் அறியலைன்னு சொல்லுது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது ஆத்மா தான். எல்லா அறியாமையிலும் ஆத்மா இருக்கிறது, அறிவிலும் இருக்கிறது, உணர்விலும் இருக்கிறது. எந்த உணர்வில் அது இல்லை? ஒருவேளை புத்தர் மாதிரியோ அல்லது வந்து பெரிய பெரிய மகான்கள் சொல்லக்கூடுறவங்க, நான் அதை உணர்ந்து அறிந்தேன், அது என்ன மாதிரி பல கோடி சூரியன்களை ஒரே சமயத்தில் பார்த்தது போல் நான் பார்த்தேன் என்னென்னு சொல்லுவது, அது வாயால் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்குதா உனக்கு? அது வரும். அப்போ வந்ததுன்னு வந்து போகிறது நீ இல்லையா? நீ தானே இப்போ ஆத்மா. அப்போ உனக்கு வந்து உணர்வுகள்லாம் வந்து போகிறதுனா வந்து போகிற உணர்வு தான் நீன்னு சொன்னால் அந்த உணர்வு அறிபவன் யார்? அதுதான் இப்போ ஆத்மா. ஆத்மாங்கிறது நான் தான் உணர்கிறேன். உணர்வே நான் தான். என்னால் தனியாக ஒரு ஸ்பெஷல் உணர்வெல்லாம் கிடையாது. எல்லா உணர்வும் அதுதான். ஒருவேளை நீங்கள் மெடிடேஷனில் ஏதாவது ஸ்பெஷல் உணர்வு வந்தாலும் அது ஆன்மா தான் அணைஞ்சு அறிஞ்சாகணும். ஆத்மா போட்ட பிச்சையில் தான் அது இருக்குது. சில பேர் அந்த உணர்வுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்கட்டுமே, அதுவும் வந்து போகிறதானே. பேர் ஆனந்தம்னு சொல்கிறாங்க. தூக்கத்தில் வர ஆனந்தம் இதுடா? தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் மாதிரி எதா இருக்குதா? அது தான் ஆத்மா ஆனந்தம். அந்த ஆனந்தத்திலையும் ஆத்மா தான் அனுபவிக்குது. ஆத்மா தான் எப்பவுமே இருக்கிறது. சரி, இப்போ கேட்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க சார், உணர்வு இல்லாமல் எப்படி சார் நம்ம வந்து அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சால் தான் உணர்வு எதுன்னு தெரியும் உனக்கு. சில சமயம் உணர்ந்து கொண்டே தெரியாமல் இருக்கலாம். இதுதான் பிரச்சனையே. இப்போ ஆத்மா உணர்வு இருக்கிறது, ஆனால் இதுதான் ஆத்மா உணர்வுன்னு தெரியாமல் இருக்கிறோம். அதனால தான் இந்த கேள்வி வருது. அப்போ ஏதோ ஒரு தனி ஒரு உணர்வு இருக்கும் போல் இருக்குது. அது பேர் பிளிஸ். கேபிட்டல் பி போட்டு LISSன்னு போடுவாங்க. த சுப்ரீம் பிளிஸ். அது அமுத தாரை கொட்டி குண்டலினியை எழுப்பி அது மேலே தூக்கிட்டு போகணுவாங்க. அது சுருண்டுருக்குது பாம்புன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், சுருண்டுருக்கிற பாம்பை தொடாதீங்க.
அது எழுப்பி விட்டீங்கன்னா பிரச்சனை. அதனால் சுருண்டுருக்கிறதே நல்லது, குண்டலினி சுருண்டுருக்கிறதே நல்லது. அப்படியே ஒருவேளை அது எழுந்து ஏதாவது பண்ணி கலாட்டா பண்ணி வந்து சொந்து வந்தால் அது என்ன பெரிய விஷயம், அது இறங்கி போயிடுச்சுன்னா மறுபடியும் ஊற்றிக்க வேண்டியதா, இறங்கிடுச்சு சார் மறுபடியும் போடு. இப்படி வந்து போகின்ற உணர்வுகளெல்லாம் ஆத்மா அனுபவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அனுபவமும் ஆத்மா தான், அது இல்லாத போது இருக்கிறதும் அது தான். ஆத்மா தான் நான் என்று தெரிஞ்சிடா, இதெல்லாம் அலைய மாட்டோம். இதை தேடி தேடி ஓடி ஓடி நாடி நாடி போகிறதெல்லாமே அனுபவம் 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 தான். ஆத்மா அனுபவம் தான் எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறது. அனுபவம் சொரூபமே அது தான். சரி, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதை கூட நம்ம நண்பர்களாக சொல்லியிருக்கிறேன். பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தர் கேட்குறார், சார் கொஞ்சம் இந்த சிங்கானூர் போகிற வழியில் இந்த லைன் ஸ்டாப்பிங் பீடமேடு இது வந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் அப்படின்னு அவர் சொன்னார். கவலைப்படாதீங்க, நாங்கள் தான் போகிறேன் அப்படின்னு. ஓ அப்படிங்களா, அங்கே யாரும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நம்ம இடமா இருக்குதே, அங்கே அலாஃப்ட் ஹோட்டல் எதிரில் ஒரு ரோடு போகுதா சார், அங்கே போனால் ப்ரொஃபஸர் மணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை சார். அதனால் உங்களுக்கு என்ன சார், சார் அவர் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும், அவர் அனுபவிக்கணும்னு பார்க்குறார். அவர் பார்க்குறதுனா என்ன அர்த்தம், ஒரு அனுபவம் தானே சார், தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு ஆனால் அனுபவிக்காமல் இருக்கிறார். அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறார், எதை அந்த மணி சாருங்கிறவரை அனுபவிக்கணும். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நடந்தது தான் இது சார். நான் ஒரு உடனடியாக அவர் சொல்ல, நான் தான் அவருன்னு சொல்லலை. அது எதுக்கு சார் அவர் போய் பார்க்குறீங்கன்னா, அவர் அவர் இவர் அவருன்னுலாம் சொல்கிறார், அவருக்கு ரெண்டு கொம்பு இருக்குது அதெல்லாம் அவர், எனக்கு அந்த மாதிரி கொம்பு முளைக்கணும் அப்படின்லாம் அவர் ஆசையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்போது அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரா இல்லையா? அவர் வீட்டுக்கு கொண்டாந்து உட்காந்து நான் தான் சார்னு சொல்லும்போது புது அனுபவம் அவருக்கு, இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தமே, அனுபவிச்சுக்கிட்டே அனுபவிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தமே, இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் தான் பார்க்க வந்தவன் தெரிஞ்சபோது என்ன புதுசாக கிடைச்சது அவருக்கு? அவமானம் தவிர, வெட்கம் தவிர, இந்த அனுபவம் தானே பஸ்லேயும் இருந்தது. அனுபவம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, என்ன இல்லை அவர்கிட்ட, அறிவு இல்லை, இவர் தான் அந்த அவருன்னு தெரியல. அப்போ ஆத்மாவை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு அனுபவத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் பேரானந்தத்திலும், அது டிகிரி ஏறி ஏறி இறங்கினாலும் ஆத்மா தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அனுபவத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அறிவு தான் இல்லை. இந்த ஆத்மா தான் நானும் தெரியாத அறிவு இருக்கிற வரை, அது வராத வரைக்கும் அனுபவத்தை தேடிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா அவர் வந்து நான் தான் அவர்னு சொல்லன்னு சொன்னார், அவர் அனுபவித்து கொண்டே தேடிக்கொண்டிருப்பார். அதனால் அனுபவத்துக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு தான் இப்போ பஞ்சம். அறிவு வந்துட்ட பிறகு நம்ம தெரியும், ஓ இது தான் ஆத்மாவா, இத்தனை நாள் எனக்கு தெரியலையே, இத்தனை நாள் இதை தெரியாமல் இருந்திருக்கனே, இது எங்கெல்லாம் போய் தேடணும், கைலாயம் போகுமா அங்கே போகுமா வைகுண்டம் போகுமா, ஆத்மா அனுபவம் சொல்லுமா, இந்த குரு போகலாமா அந்த குரு போகலாமா, இந்த நூலை படிக்கலாமான்னு இத்தனை முயற்சி பண்ணுவதற்கும் நானே தான் காரணம். எல்லா அனுபவத்தை தேடி அழிகின்ற அனுபவமே நானே. ஒவ்வொரு அனுபவத்துக்கும் சொரூபம் ஒன்று இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொரூபம் இருக்கும் இல்லை. இதை கேட்குறோம், இது என்ன சார் இந்த பாலுக்கு இவ்வளோ ஒரு இனிப்பு அப்படின்னா, அந்த இனிப்புக்கு காரணம்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், அது அதனுடைய சொரூபம். இது என்ன சார் இது பனை வெள்ளம் நாக்கில் போட்டு பார்க்குறார், போட்டோன்னே தித்தி போயிடுது, அதனுடைய சொரூபத்தை கண்டுபிடிச்சிட்டார். அந்த உருவம் முக்கியம் இல்லை, இந்த நிறம் முக்கியம் இல்லை, அதோடய சொரூபத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ உணர்வுகள் உணர்வுகள்னு சொல்கிறீங்களே, இந்த உணர்வுகள்னு சொல்லக்கூடிய சொரூபம் எது? ஆத்மா தான், ஆத்மா தான் எல்லா உணர்வுகளாகவும் இருக்கிறது. அப்போ இந்த உணர்வுகளாம் அழிச்சிட்டு எனக்கு ஒரு உணர்வை காட்டுங்க சார், அந்த உணர்வும் அது தான்ப்பா. இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு எனக்கு இன்பம் துன்பம் கவலை கொடுமை இந்த பேரானந்தம்லாம் இல்லாமல் ஆத்மா ஆனந்தம் மட்டும் வேணும்னா, இதெல்லாம் அழிச்சிட்ட பிறகு மீதி என்ன நிற்கும் நிற்கிற? ஒரு அனுபவம் வரும் இல்லையா, அந்த அனுபவம் அது தான். அந்த அனுபவம் எப்பவுமே இருக்கிறது, இதை தேடி தேடி ஓட வேண்டியதே இல்லை. மெடிடேஷனில் உட்காந்துட்டு எண்ணங்களெல்லாம் அழிச்சு விட்ட பிறகு இந்த ஆத்மா மட்டும் பளிச்சுன்னு தெரியும்னு பார்க்குறோம். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த பானையை உடைச்சிட்டு களிமண்ணை பார்க்கணுன்னு தேடுற மாதிரி. எப்பயாவது பானை களிமண்ணை மறைச்சிதா?
எப்பயாவது நகைகள் தங்கத்தை மறைச்சிதா? நகையை பார்க்கும்போதே தங்கம் எனக்கு தெரியுது. அப்பொழுது என்னுடைய எல்லா உணர்வுகளிலும் ஆத்மா இருப்பதை நான் ஏன் அறிய மாட்டேங்கிறேன்? அறிவு இல்லாததுனால தான். அதனால் ஆத்மாவை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆத்மா தான் நான். இதம் இதம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அகம்ங்கிற சொல்லுவதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், இது தான் அதுதா அப்படின்னு தெரியும். சார், இந்த கிளாஸில் வந்த பிறகு எனக்கு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப பெருசாக ஒன்று தேடிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த மோசமான என்னுடைய மனசை தான் நீங்கள் ஆத்மான்னு சொல்லிட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டல்ல, மோசமானது மனசுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இந்த மனசு மோசமாக இருந்தாலும் அதுக்கும் இடம் தருது ஆத்மா தான். இது நல்லா போன பிறகு இடம் தருது அதுதான். அது தான் நானும் தெரிஞ்சுக்கணும். என்ன கஷ்டம்? அதை தெரிந்து வரந்த மனசை எப்படி நீ திட்ட முடியும்? அந்த மனசு எப்படி போனால் என்ன? அது வெறும் உபாதிகள். எந்த வேடிக்கை வேணால் நீ செய்யலாம். கோபப்படலாம் சார். நான் இதை தெரிந்து கொண்டவங்க எப்படி சார் கோபப்படுறது? படேன், அது உபாதி தானே. அந்த இடத்துல கோபப்பட்டாகணும்னா கோபப்படு. நீ அது இல்லை, இல்லை ஆத்மா கோபப்படவில்லை, மனம்தான் கோபப்படுது. இந்த அறிவில் இருக்கும் பொழுது தனியாக ஒரு அனுபவம் கிடையாதுங்க. உங்களுக்கு நான் சொல்லுது ஏற்புடையதாக இருக்குங்களா? அனுபவம் இல்லாதவன் யார்? ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனுக்கு தானே அனுபவம் வந்தது. மறுபடியும் அப்புறம் அனுபவம் போயிடுச்சு இல்லையா? அனுபவங்கள் வருது போகிறது, வருது போகுது. அனுபவத்தை அறிந்தவன் தானே எப்பவுமே இருக்கிறான். அனுபவம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? அனுபவத்திற்கு இடம் தந்தவன் தானே ஆத்மாவாக இருக்க முடியும். அப்போ அனுபவத்திற்கு கொள்கலனாக இருக்கக்கூடிய, அனுபவத்தை இடம் தரக்கூடிய அந்த வஸ்து தானே ஆத்மா. அந்த அனுபவமாக இருந்தது எது? அந்த தாம்பத்திய இன்பம்னு சொல்லக்கூடிய அனுபவமாக இருந்தது எது? ஆத்மா தானே. அப்போ அது எப்பவுமே வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அது பவசாகரம். ஆத்மா தான் அதுவாக இருந்தது. இப்போ ஏன் இப்போ இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், வந்ததும் போனதும் ஆத்மாவில் இல்லை, இந்த மனம்னு சொல்லக்கூடிய அகந்தையில். அகந்தைக்கு நான் குறைவுடையவன், நான் இன்பமற்றவன்கிறது முடிவடையும் போது ஆனந்தம் வருது. அந்த இன்பமற்றவன்கிறது போக்குறது தான் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி இன்பமற்றவனுக்கு தான் இன்பம் தேவைப்படுது. ஆனால் இன்பத்தின் சொரூபமே நான்னு தெரிந்தவனுக்கு இந்த மனத்தில் வருதா, தான்பத்தியம் வந்துதா போகுதாங்கிறதெல்லாம், இதெல்லாம் வந்து விஷய அனுபவங்கள். இப்போ விருத்தி ஆனந்தம்னு ஒன்று இருக்குது, சுரூப ஆனந்தம்னு ஒன்று இருக்குது. விருத்தி ஆனந்தங்கிறது மனதில் எழுகின்ற இன்பங்கள், துன்பங்கள், கவலைகள், இதெல்லாம் விருத்தி. அது வந்து ஒரு இந்த நாடகத்துலலாம் கலர் கலராக மாற்றுறதுக்கு ஒரே லைட் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டிஸ்க் ஒன்று இருக்கும், சிவப்பு பச்சை மஞ்சள். அப்படியே கோபமாக இருக்கும்போது சிவப்பை காட்டுவாங்க, அப்படியே சில குழப்பமாக இருக்கும்போது சுற்றி விட்டுருவாங்க. ஆனால் லைட் ஒன்றே ஒன்றா இருக்குது. இதெல்லாம் விருத்திகள். ஒரே பொருள் மாறாமல் வெளிச்சம் ஒன்று தான் இருக்குது. இப்போது இந்த மனம்ங்கிறதுக்குள்ளே இந்த இன்பம் துன்பம் ஆனந்தம், அப்புறம் தாம்பத்திய இன்பம், இந்த உணவு இன்பம், உடல் இன்பம், அப்புறம் வந்து புகழ் இன்பம், அப்புறம் கல்வி இன்பம், இதெல்லாம் இன்பங்கள் இன்பங்கள் இன்பங்கள். இன்பம் குறைஞ்சி போனால் அது பேர் துன்பம்னு பேர் வச்சுருக்குறோம். துன்பம்னு ஒன்றும் கிடையாது. இன்பத்தில் டிகிரி குறையும் பொழுது இன்பம் மட்டும்தான் இருக்குது. அந்த இன்பம் ஏறுது இறங்குது, அது குறைஞ்சதுன்னா துன்பங்கிறாங்க. சில பேருக்கு அது 50% குறையும் போது துன்பம் துன்பங்கிறாங்க. சில பேர் அதுவே இன்பம்னு சொல்கிறாங்க. ஏதோ பழைய மாறுதுக்காரு டப்பா இருக்குது சார், அதுவே எனக்கு இன்பமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் அது ஒரு துன்பம் தான் தூக்கி போட்டார் இவர். அப்போ துன்பம்னு ஒன்றுமே கிடையாது சார், இன்பத்தினுடைய டிகிரி தான். எல்லாருக்குமே இன்பம் இருக்குது. இவங்க என்ன வந்து லெவலை பார்க்குறாங்க. நாம் அதை ரீச் பண்ணலங்க தான் இது துன்பமாக தான் தெரியும். நீங்கள் ஒரு ஸ்கேல் இங்கே இன்பம்னு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அதை ரீச் பண்ணுற வரைக்கும் இது துன்பமாக தான் தெரியும். ஆனால் இந்த லெவல் அடையிறதுக்கு இன்னொருத்தருப்பான் அது துன்பம், இது தான் இன்பம்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த இன்பங்கள் எல்லாம் விருத்திகளுங்க. இந்த மனம்ன்ற அகந்தை, இந்த போக்தான்னு சொல்லக்கூடிய அனுபவிப்பன் ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அந்த அனுபவத்தினுடைய நிலைகளமாக மாறுகின்ற அனுபவமாக இருக்கின்றவன், அவன் வந்து மற்றது மாற்றத்தை விரும்புகிறான். ஆனால் அதற்கு பின்னால் மாறாமல் இருந்து பார்க்கின்றது தான் உண்மையான நான். அது சொரூப ஆனந்தம். சரி, இந்த ஆனந்தம்னு சொல்லக்கூடிய புலன் இன்பங்களோ அல்லது உடல் இன்பங்களோ எல்லா இன்பங்களுமே
எவ்வளோ நேரம் இருக்கும்? நிரந்தரமாக இல்லை இல்லையா? அப்போ சொற்ப நேரம் இருக்கிறது தானே அது. அப்போது அது இல்லாத போதும் இருந்தது, இப்போ அந்த ஆனந்தம் கிடைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த அகந்தை ஆத்மாவிடம் ஒன்றி போகிறது. தான் வேறுன்னு நினைக்கல, ஆனந்தமாகிய அந்த ஆத்மா அந்த அகந்தையில் 100% பிரதிபலிக்குது. இப்போ மறைச்சிருந்தது எது? நான் இன்பம் இல்லாதவன்ற ஒரு ஃபில்டர் இருந்தது. அந்த ஒரு பொருளை சாப்பிட்ட உடனே, ஒரு இன்பம் கிடைச்ச உடனே, அந்த ஃபில்டர் கொஞ்சம் ஒதுங்கின உடனே, பிரகாசமான ஆத்மா வெளிச்சம் வந்த உடனே, ஆ நான் இன்பம்னு யார் சொல்கிறது? இந்த இன்பம் இல்லாதவன் சொல்கிறான். மறுபடியும் அந்த இன்பம் எவ்வளோ நேரம் இருக்கும்? மறுபடியும் மூடிடும். இப்போ திறக்கிறதும் மூடுறதும் அகந்தையில் இருக்கக்கூடிய ஷட்டர் தான். இதை வச்சுக்கிட்டு நான் இன்பம் துன்பம் இன்பம் துல்றான். இந்த இன்பத்தை நான் தேடணுங்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்க இன்பமே அவன்தான். அப்போது விருத்திகத ஆனந்தம் சொல்லக்கூடிய அகந்தையில் தோன்றுகின்ற ஆனந்தங்கிறது வந்து காலத்தால் வரைவுடையது. கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும், செகண்ட்ஸில் கூட மறைஞ்சிடும். ஐஸ்கிரீம் உருகி போகிறதுக்குள்ளே சாப்பிட்டாகணும். இவங்க வந்து அதை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. மெல்ல என்ன நிறைய உருகி போயிட்டே இருக்கும். அப்படியே வேதனை சுவை இன்பம் கூட போயிடுச்சு. கையில் இருக்கிறது கூட ஆனந்தம் இல்லை, துண்ணுங்கன்னு தான் இருக்குது. அப்போது இது வந்து விருத்திகத ஆனந்தம். காலத்தால் இவ்வளோ குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். பிறந்தவங்க டைம் ஆச்சுங்க டைம் ஆச்சுங்க, புறப்படுங்க புறப்படுங்கன்றாங்க. சார் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் போட்டெலாம் முடிஞ்சது, 1 hour தான் அதுக்கு பீரியட். ஆனால் எல்லாருமே ஏரியிலேருந்து கரையில் ஏறி வந்துடுறாங்க. முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு இன்பத்துக்கு போகிறோம். அந்த இன்பமும் டைமால் இருக்குது. சிலது இடத்தால் வரம்புடையதாக இருக்குது இன்பம். அந்த இடத்துக்கு போனால் தான், இந்த இடத்துல வந்தால் துன்பம். வீட்டுக்கு வரப்போ வருவோன்னு குழந்தைங்க பார்க்குது. ஸ்கூலில் கொண்டு போய் நர்சரியில் உட்காந்தோன்னு துன்பம். அப்போ இன்பம் வந்து இடத்தால் வரம்புடையதாக இருக்குது. இந்த இடம் தவிர மீதி இடம்லாம் துன்பமான இடங்கள். இந்த இடம் மட்டும்தான் இன்பம். அப்போ காலத்தாலும் இன்பம் வரம்புடையது, இடத்தாலும் வரம்புடையதாக இருக்குது, பொருளாலும் வரம்புடையதாக இருக்குது. ஏன் நான் இந்த பொருள் இன்பம் தரும், இந்த பொருள் தரமாட்டேங்குது. அப்போ இன்பம் சில பொருள்களில் இருக்குது, சில பொருளில் இல்லை. இப்படி வரம்புடைய இன்பங்களை மாறுகின்ற இன்பங்கள் விருத்தி ஆனந்தம்னு சொல்கிறோம். ஆனால் சொரூப ஆனந்தம் இருக்குது பார்த்திங்களா, இதை எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து உணர்வுகளுக்கு உணர்வு தருகின்றது. இந்த சிதாபாசன் சொல்லக்கூடிய அகந்தைக்கு வெளிச்சம் தந்து உயிர் கொடுத்து அது இருக்கதாக வைத்து கொண்டிருக்கிற ஆத்மா இருக்கிறது, அது ஆனந்தம். ஏன் ஆனந்தம்னு சொன்னால் அது முழுமை. முழுமைக்கு எப்படி குறைவு இருக்கும்? பூர்ணம்னு சொல்கிறோம் இல்லையா, பூர்ணத்துக்கு குறைவு இருக்குமா? குறைவு இருந்தால் அப்படி பூர்ணம் பேர் வைக்க முடியும்? இப்போ ஒரு டன் தங்கத்தை நகையாக செய்துட்டோம்னு சொன்னால் அது முழுமைக்கு குறைவு வந்ததா? அப்போ ஒரு டன் தானே. மறுபடியும் அதெல்லாம் மறைஞ்சு அதுக்குள்ளே போயிடுச்சு, அப்போ ஒரு டன் தானே. அப்போ தங்கமாக இருக்குன்போது உனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, ஏன்னா பூர்ணம். எல்லாம் எடுத்துட்டாங்களே என்கிட்டருந்து, எல்லாம் நகையாகிட்டாங்களேன்னு கவலைப்படுதா? பாருங்கள் நான் நகையாகிட்டேன் அப்படின்னு சொல்லவே போகிறதில்லை. எது வேணால் பண்ணிக்கோங்க, நான் பூர்ணம், அதுவாக நானே தான் இருக்கிறேன். அப்போ ஆத்மா எப்பொழுதுமே எல்லாமாக இருப்பதனால, அது முழுமையாக இருப்பதனால அது குறைவே இல்லை. குறைவை நிறைவு செய்வேன்ற அவசியம் இல்லை. அப்போ அது என்னவாக இருக்கும்? அது அனந்தமாக இருக்கிறது, முடிவற்றதாக இருக்கிறது. முடிவற்றதுன்னா என்ன அர்த்தம்? காலத்தால் முடிவற்றது, இடத்தால் முடிவற்றது, பொருளால் முடிவற்றது. அப்போது மூன்றாலும் முடிவற்றதுனால அது அனந்தம் மட்டும் இல்லை, ஆனந்தம் அதுதான். இப்போ காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் முடிவுடையதாக இருப்பது வந்து முடிவற்றதாக மாற்ற முயற்சி பண்ணுது. ஒவ்வொரு செகண்டும் இந்த இன்பம் காலத்தால் அதிகக்கூடாதா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே. இந்த இடத்த வந்து போகக்கூடாதே, இந்த இடத்த தாண்டிடக்கூடாதே, இந்த இடம் இன்னும் பெருசாகணுமே, எனக்கு 5 cents தான் இருக்கணும், 10 cents வரணுமேங்கிற. நாம் என்ன செய்கிறோம்? இடத்தை அதிகப்படுத்த பார்க்குறோம், காலத்தை அதிகப்படுத்த பார்க்குறோம், பொருளை ஏற்படுத்தும். ஆனால் உண்மை நீ அது இல்லை. நீ காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் குறைவற்றவன் முழுமை. இதை அறிஞ்சிக்கணுமா உணர்ந்துக்கணுமா? உணர்வுக்கு எங்கே பந்த நீ தானே அது. அறியாமையில் தானே உன்னுடைய அகந்தை நானுன்னு நினச்சிக்கிட்டதுனால, அதன் மீது சம்யோகம் கொண்டதுனால, அதுவாக நான் தொண்டு கொண்டதால் அதனுடைய தோஷங்களாக எனக்கு ஆகிப்போச்சு. அகந்தையினுடைய தோஷங்கள் ஆத்மா தோஷம் ஆகிப்போச்சு. ஆத்மா தோஷமற்றது, அகந்தை தோஷம் முடியுது. அதனுடைய குணங்களெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதனால் துன்பம் இருந்தால் நேரம் கடந்து போச்சு. இந்த கேள்விக்கு
இப்படி நம்ம தெளிவுபட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஞானம் வந்து உறுதியாக நிற்கும். நல்ல தூணை வந்து கம்பை ஊனிட்டோம்னாக்கா அது ரெண்டு தடவை ஆட்டி பார்க்கணும், அப்புறம் கல் போட்டு இடித்து வைக்கணும், முன்னொரு தடவை ஆட்டி பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் கல் போட்டு இடிக்கணும், இனிமேல் ஆட்டவே முடியாதுன்னு இன்னொருத்தனை கொடுத்து ஆட்டி பார்க்கணும், அவன் ஆட்டி பார்ப்பான், அப்போ நம்ம வந்து மறுபடியும் கல்லை கொடுத்து இடித்தோம்னாக்கா வேறு யாருமே ஆட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் கற்க கசடரை. முதல்ல நான் ஆட்டி பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டேன், இன்னொருத்தனை செயல் கேட்கணும் கேள்வி, மற்றவங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்குறார்களோ அத்தனை கேள்விக்கும் சரியான ஆட்டத்துக்கு ஆடாமல் இருக்கின்ற திருடஞானம். அந்த திருடஞானம் வர வரைக்கும் நமக்கு வந்து எப்பொழுதுமே சிரவணம் மனனம் தொடர்ந்து இருக்கணும், கேட்கணும், இது மாதிரி ஆட்டி பார்க்கணும், கேட்கணும், ஆட்டி பார்க்கணும், இனிமேல் வேண்டான்னு சொன்ன உடனே அதுவாக இருந்துடணும். அது பேர் நிதித்தியாசனம். சரி. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிரங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். குருப்யோ நமஹ.